Hello students, welcome to Tamil class. Last class நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா கடல் என்ற பாடல் பார்த்தோம். இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா உரைநடை. படம் இங்கே, பழமொழி எங்கே. பழையனூர் மாந்தோப்பில் கிளி ஒன்று இருந்தது. அதன் பெயர் செல்லம்மா. அந்த ஊரில் அதை அவ்வாறுதான் பெயர் சொல்லி அழைப்பார்கள். மாங்காய் காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரும் சிறுவரிடம் ஒரு படத்தை மரப்பொந்திலிருந்து எடுத்து காட்டும். அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு ஒரு மாங்காய் பறித்து போடும். அதனால் அதை பழமொழி கிளி என்றும் ஆசையாக அழைப்பார்கள். பாருங்க, இதுதான் மரப்பொந்தில் இருக்கும் ஒரு கிளி. இந்த கிளி பெயர் என்ன அப்படின்னா செல்லம்மா. மாங்காய் காய்க்கும் பருவத்தில் சிறுவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாங்காய் சாப்பிடுவதற்காக இந்த மரத்துக்கு வருவாங்க. அப்போ இந்த கிளி என்ன பண்ணும் அப்படின்னா மரப்பொந்திலிருந்து ஒரு படத்தை காட்டும். அந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா பழமொழி இருக்கும். அது சரியான பழமொழியை சொல்லிட்டோம் அப்படின்னா இது என்ன பண்ணும், மாங்காய் பறித்து சிறுவர்களுக்கு கொடுக்கும். சரிங்களா, பழமொழி அப்படின்னா என்னது? பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள். பழமொழினா என்னது? நம் முன்னோர்கள் தன்னுடைய அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள் தான் பழமொழிகள். பழங்காலம் முதற்கொண்டே பழமொழிகள் வழக்கிலிருந்து வருகின்றன. பழமொழி 400 என்னும் பெயரிலேயே நீதிநூல் ஒன்றும் உள்ளது. கவனிங்க, மரத்தில் மாங்காய்கள் காய்த்து தொங்குவதைக் கண்டு சிறுவர்கள் ஒவ்வொருவரும் தோப்புக்கு வர தொடங்கினர். செல்லம்மா, நான் பிரபு வந்திருக்கிறேன். ஓ பிரபுவா, நன்றாக இருக்கிறாயா? நான் நன்றாக இருக்கிறேன். உன்னை பார்த்துவிட்டு மாங்காய் பறித்து செல்லலாம் என வந்தேன். மிக்க மகிழ்ச்சி. நான் காட்டும் படத்திற்கு பழமொழியை கூறினால் நானே உனக்கு மாங்காய் பறித்து தருகிறேன் என்று கூறியவாறு கிளி ஒரு படத்தை எடுத்து காட்டியது. கிளி காட்டின படம் இதுதான். இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன பழமொழி தோன்றுகிறது கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன? இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னா யானை இருக்குது. அப்போ இதோட பழமொழி என்ன? யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே. அதாவது என்ன பழமொழியோட விளக்கம் அப்படின்னா கவனிங்க, யானைக்கு வழி யானை வருவதை குறிப்பதற்கும் வழியில உள்ளவர்கள் யானை வழி விடுவதற்கும் அதற்கு மணி கட்டுவது இயல்பு. அதாவது இந்த யானை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நடந்து போகும் இல்லையா. அப்போ இந்த யானை நடந்து போகும்போது வழியில் நிறைய பேர் நடந்து போவாங்க இல்லையா, அவங்க எல்லாமே என்ன பண்ணுவோம், அந்த யானைக்கு வழி விடணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யானையில் என்ன பண்ணுவாங்க, மணி கட்டுவாங்க. ஒரு கயிற்றில் இரண்டு தலைப்பிலும் மணியை கட்டி பாருங்கள், இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் அந்த பக்கமும் இருக்கும் இந்த பக்கமும் இருக்கும், கீழே மணி இருக்குது பார்த்தீங்களா. அப்போ ஒரு கயிற்றில் இரண்டு தலைப்பிலும் மணியை கட்டி அதன் மேல் போட்டிருப்பார்கள். யானை காலை எடுத்து வைத்து நடக்கும்போது அந்த மணிகள் மாறி மாறி ஒலிக்கும். பாருங்க, யானை என்ன பண்ணும், ஒவ்வொரு காலை எடுத்து வைக்கும்போது அந்த மணி என்ன பண்ணும், மாறி மாறி ஒலிக்கும். யானை காலை எடுத்து வைத்து நடக்கும்போது அந்த மணிகள் மாறி மாறி ஒலிக்கும். அந்த மணி சவுண்டு சத்தம் எப்படி கேட்கும் அப்படின்னா கணீர் கணீர் என்று ஒலிக்கிறது. அதாவது வலது காலை தூக்கி வைக்கும்போது அந்த பக்கத்து மணியும் இடது காலை தூக்கி வைக்கும்போது அந்த பக்கத்து மணியும் மாறி மாறி ஒலிக்கின்றன. அப்படி மணிகள் ஒலிக்க அது வேகமாக நடந்து வருகிறது. இதுதான் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படிங்கிற பழமொழியோட விளக்கம். சரிங்களா, பாருங்க, சரியாக கூறினாய். இதோ உனக்கு மாங்காய் பறித்து தருகிறேன். ஐ ரொம்ப நன்றி செல்லம்மா. அடுத்தது, எப்படி இருக்கிறாய் செல்லம்மா? யார் வந்திருப்பது? வின்சென்ட் வந்திருக்கிறேன் செல்லம்மா. எனக்கும் மாங்காய் வேண்டும். இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன என்று சொல். மாங்காய் தருகிறேன். பாருங்க, இதுதான் அந்த படம். சரிங்களா, இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன பழமொழி தோன்றுது அப்படின்னா இக்கரைக்கு அக்கரை பச்சை. சரிங்களா, இந்த கரைக்கு அந்த கரை பச்சையா இருக்கு அப்படிங்கிறது பழமொழி. இதோட விளக்கம் பாருங்க, ஆற்றின் ஒரு கரையில், இதுதான் ஆறு. சரிங்களா, ஆற்றின் ஒரு கரையில ஒரு மாடு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா மேய்ஞ்சிட்டு இருக்குது. அந்த மாடு இந்த சைடு மேயும் போது இந்த சைடு இந்த கரையில பார்க்கும்போது நிறைய புற்கள்லாம் இருக்குது அப்படின்னு தோணும். அப்ப என்ன பண்ணுங்க, புள்ளே இல்லை நம்ம இந்த சைடு போயிட்டோம் அப்படின்னா நிறைய புற்கள் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மாடு என்ன பண்ணும், மெதுவா நடந்து இந்த கரைக்கு வந்தோம். இந்த கரையை பார்த்தோன்னே ஒண்ணுமே புள்ளே இருக்காது. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கரையில் நிறையா புல் இருந்துச்சு, நம்ம ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டோம், இந்த கரைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மாடு என்ன பண்ணும் அப்படின்னா ஏமாந்து போயிடும். இதுதாங்க, ஒருவன் தன்னிடம் எவ்வளவுதான் நிறைகள் இருந்தாலும் அடுத்தவிடம் உள்ளதை பெரிதாக எண்ணுவது தான் மனித இயல்பு. சரிங்களா, இதுதான் இக்கரைக்கு அக்கரை பச்சை.
நன்றி, சீக்கிரமாக விடை கண்டுபிடித்து விட்டாயே. இதோ உனக்கு மாங்காய். எனக்கு மாங்காய் கிடைத்து விட்டது, நன்றி சொல்லமாம். கனிமொழி, ஏன் அமைதியாக நிற்கிறாய்? உனக்கு மாங்காய் வேண்டாமாம்? வேண்டும் செல்லமாம். இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்னவென்று சொல் பார்க்கலாம். சூறை காற்று வீசுது. இல்லையே கனிமொழி, இன்னும் கொஞ்சம் யோசி. அந்த கிளி செல்லம்மா கனிமொழிகிட்ட இந்த படத்தை காமிக்குது. இந்த படத்தை பார்த்தோன்னே கனிமொழி என்ன சொல்லுது? சூறை காற்று அப்படின்னு சொல்லுது. உடனே செல்லம்மா, இல்லை இல்லை தவறு, நீ இன்னும் கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லுது. ஆ, ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். உடனே என்ன பண்ணுது? இந்த படத்தை பார்த்தோன்னே ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். பாருங்க, கிளி வந்து அந்த படத்தொகுப்பை எடுத்து அழகாக காட்டுது. ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். உடனே என்ன சொல்லுது? ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படிங்கிறது சரியான பதில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, ஆடிக்காற்றில் அம்மியும் நகரும் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு பழமொழிதான். ஆனா ஆடிக்காற்றில், ஆடிக்காற்றில் அப்படின்னா ஆடி மாசம் வீசக்கூடிய காற்றில் அம்மி நகருமா? ஆடி மாதத்தில் அதிவேகமாக காற்றடித்தாலும் அம்மி ஒரு இன்ச்சு கூட, என்னது, ஒரு இம்மி அளவு கூட நகராது. அப்படின்னா இதற்கு என்ன பொருள் அப்படின்னா, இதற்கு வேறு பொருள் உண்டு. ஆடிக்கு முன் மாதங்கள் கோடை வெயில் வீசும் மாதங்கள், அதாவது சித்திரையில் கத்திரி வெயில் என்பார்கள். அந்த மாதத்தில் அடிக்கும் வெயிலோட தாக்கத்தால் பலருக்கு அம்மை அப்படிங்கிற நோய் வந்து ஏற்படும். ஆடியில் வரும் காற்றும் சாரல் மழையும் குளிர்ச்சியை ஏற்படுத்தி பூமியின் சூட்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தணிக்கும். அதனால் அம்மை கண்டவர்கள் குளுமை அடைந்து குணம் பெறுவார்கள். ஆடிக்கு பின் அம்மை நோய் போய்விடும். அதனால்தான் ஆடிக்காற்றில் அம்மையும் நகரும் என்பார்கள். ஆனால் இந்த பழமொழி பேச்சு வழக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஆடிக்காற்றில் அம்மையும் நகரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தவறானது. ஆடிக்காற்றில் அம்மை அப்படிங்கிற நோய் வந்து போய்விடும், இதுதான் சரியானது. பேச்சு வழக்கில் வந்தது தான் ஆடிக்காற்றில் அம்மையும் பறக்கும். சரிங்களா? பாருங்க, கனிமொழி கரெக்டாக சொல்லிட்டா இல்லையா? அழகாக கூறினாய், இதோ மாங்காய் வாங்கிக்கொள். உண்மையாகவே நான் அழகாக கூறினேனா? நன்றி செல்லம்மா. என் நண்பன் முகமது வந்திருக்கிறான் செல்லம்மா. அப்படியா? இதிலுள்ள பழமொழி என்ன என்று கூற சொல், மாங்காய் தருகிறேன். எனக்கு தெரியும், கூறுகிறேன். இதுதான் அந்த பழமொழி. இந்த பழமொழிக்கான விளக்கம் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன பழமொழி அப்படின்னா, ஆளும் வேலும் பல்லு குருதி, நாளும் இரண்டும் சொல்லு குருதி. அதாவது இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, ஆளும் என்பது பாருங்க, ஆளும் அப்படின்னா ஆழமரம், வேலும் அப்படின்னா வேப்பமரம். சரிங்களா? ஆளும் என்பது ஆழமரத்தின் விழுதினையும், சரிங்களா, வேலமரம் என்பது வேப்பமரத்தின் குச்சியையும், நாளும் என்பது நாளடியாரையும், இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்கும். இது பொதுமக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பழமொழிதான். சரிங்களா? அதாவது ஆழமரத்தின் விழுதினையும் கருவேல மரத்தின் மரக்குச்சிகளையும் நன்கு மென்று பல் விளக்க, பல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பலபலன் இருக்கும், பல்லோட ஈறுகள் நல்ல பலத்துடன் காணப்படும். இதுதான் இந்த பழமொழியோட விளக்கம். ஆளும் வேலும் பல்லு குருதி, நாளும் இரண்டும் சொல்லு குருதி. சரிங்களா? மிகவும் அருமை. நான் உனக்கு மாம்பழமே தேடி பறித்து தருகிறேன். நன்றி செல்லம்மா. செல்லம்மா, எனக்கு தேனீசையா? இதில் என்ன பழமொழி இருக்கு சொல்லேன், உனக்கு பறித்து தருகிறேன். இந்த பழமொழியை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோன்றுது அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கான பழமொழி என்ன அப்படின்னா, காற்று உள்ள போதே தூற்றிக்கொள். அதாவது நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வரும்போதே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை பயன்படுத்திக்கணும். நமக்குரிய வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்தாமல் பிறகு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காமல் போயிடும். அதுதான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். பாருங்கள், கண்ணிமைக்கும் நேரத்தில் கூறிவிட்டாயே, இதோ மாங்காய் வாங்கிக்கொள். மாங்காய் சாப்பிட மிகவும் பிடிக்கும், எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது செல்லம்மா, நன்றி. பழமொழி கிளி, எனக்கு மாங்காய் இல்லையா? யாரு என் செல்ல பெயரை சொல்லி கூப்பிடுவது? கதிரவனா? இதன் பழமொழியை கூறு தருகிறேன். அடுத்த படத்தொகுப்பு. இந்த படத்தொகுப்பை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பழமொழி தோன்றுகிறது? அதாவது பழமொழி என்ன அப்படின்னா, அகல உழுவதை விட ஆழ உழுவதை மேல். அதாவது நிலம் உழும்போது, கவனிங்க, நிலம் உழும்போது நிலத்துக்கு அடியில் உரமிக்க மண் இருக்கும். மேல் மண் என்ன பண்ணும் அப்படின்னா, மேல் மண் அடிக்கடி பயிரிடப்பட்டு தாது பொருட்கள் குறைந்து காணப்படும். புது மண்ணில் பயிர் வந்து செழித்து வளரும். அதனால மேலோட்டமாக உழுது செல்வதை விட ஆழமாக உழுதால் அடிமண் மேலே வரும். இதனால் பயிரும் செழிப்பாக வளரும். சரிங்களா? நமக்கு ஏற்றபடி ஒரு பழமொழி சொல்லணும் அப்படின்னா, நூல்கள், அதாவது நம்ம புத்தகம் படிப்போம் இல்லையா, அப்படி இப்போ புத்தகம் படிக்கும்போதோ இல்லை கல்வி கற்கும்போது சில விஷயங்கள் கற்றுக்கொள்கிறோம். அப்படி கற்றுக்கொள்ளும் போது நம்ம மேலோட்டமாக படிப்பதை விட ரொம்ப ஆழ்ந்து
படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த பழமொழி, அகல உழுவதை விட ஆழ உழுவதை மேல் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி, இதோ உனக்கு மாங்காய் பெற்றுக்கொள். ரொம்ப நன்றி பழமொழி கிளி. சிறுவர்கள் அனைவரும் செல்லம்மா, நாங்கள் இன்னும் நிறைய பழமொழிகளை தெரிந்து கொண்டு மீண்டும் நாளைக்கு வருகிறோம் என கூறிவிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக வீட்டிற்கு சென்றனர். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.